வணக்கம். புதுவையில் திடீரென கடல் சீற்றம் ஏற்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். புதுச்சேரி உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி மட்டுமின்றி தமிழகத்தில் உள்ள கடலோர மாவட்டங்களிலும் மிதமான மழை இருக்கும் என்றும் காரைக்கால் பகுதிகளில் மழை இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரி கடற்கரை பகுதிகளில் கடல் சீற்றமாக காணப்பட்டது. இதனால் அங்கு சுற்றுலா வந்த பயணிகளும் உள்ளூர் வாசிகளும் அதிர்ச்சி அடைந்தனர். இந்த நிலையில் புதுச்சேரி துறைமுகத்தில் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மேலும் காலையில் சிறிது நேரம் புதுச்சேரி மாநகர பகுதியில் மிதமான மழை பெய்தது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மாநகர காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட தென்றல் நகரில் மயான கொலை திருவிழா மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மாநில முதலமைச்சரின் பார்லிமென்ற செயலரும் தொகுதியின் பாஜக சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சாமி தரிசனம் மேற்கொண்டார். புதுவை மாநகர காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட சாரம் வார்டு தென்றல் நகர் பகுதியில் உள்ளது ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில். இந்த பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த ஆலயத்தில் மயான கொள்ளை விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பின்னர் அம்மனுக்கு குழு கஞ்சி வார்க்கப்பட்டு பொதுமக்களுக்கு அளிக்கப்பட்டது. இவ்விழாவில் புதுச்சேரி மாநில முதலமைச்சரின் பார்லிமென்ற செயலரும் காமராஜ் நகர் தொகுதியின் பாஜக சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். அப்பொழுது காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட சாரம் வார்டு பொறுப்பாளர் ஸ்கைசாட் ரவி என்ற ராஜாராமன், சுகுமாரன், சாமிநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மேலும் இந்த விழாவில் தென்றல் நகர் ரவி, கோபி, அருண், சாந்தமூர்த்தி, செந்தில், உதயா மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சுற்றுலா நகரங்களில் குழந்தைகள் மற்றும் பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சுற்றுலா நகர குழந்தை பாதுகாப்பு குழு நிர்வாகிகள் வலியுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக அவர்கள் புதுச்சேரி நூறடி சாலையில் உள்ள நட்சத்திர சொகுசு ஹோட்டல் ஒன்றில் நிருபர்களிடம் பேசுகையில், கடந்த 6 ஆண்டுகளில் பெண் குழந்தைகள் என தெரிந்தவுடன் அவர்களை கருவிலேயே கொன்றுள்ளனர் என தெரிய வந்துள்ளது. பொதுவாக ஸ்கேன் சென்டர்களில் ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்பதை கோட் வேர்டுகள் மூலம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தெரிவிப்பதாக புகார்கள் வந்துள்ளது. இவை அனைத்தும் கண்காணிக்கப்பட வேண்டும். மேலும் சுற்றுலா சார்ந்த நகரங்களுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் கவனிக்கப்பட வேண்டும். குழந்தைகள், பெண்கள் இதுபோன்ற சுற்றுலா நகரங்களில் பாதுகாப்பாக இருப்பது மிக அவசியமாகும். அதனை அரசாங்கம் உறுதிப்படுத்த வேண்டும். இவ்வாறு சுற்றுலா நகரங்களின் குழந்தைகள் பாதுகாப்பு குழு நிர்வாகிகள் நிருபர்களிடம் தெரிவித்தனர். எல்லா ஸ்கேன் சென்டர் வாசலையும் போர்டு வச்சிருப்பாங்க, இங்கே ஆண் பெண் கண்டறிவது தடை செய்யப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நிறைய இடங்கள்லாம் சொல்கிறாங்கனாக்கா அவங்க பூடகமாக சொல்கிறார்கள். உதாரணத்துக்கு ஒரு இடத்துல என்ன சொல்லுவாங்கனாக்கா, வெளியில் போய் பிள்ளையாருக்கு தாங்க உடைச்சிட்டு போன்னு சொன்னாங்கனாக்கா ஆண் குழந்தை, அம்மனுக்கு பூ வச்சுட்டு போன்னு சொன்னாங்கனாக்கா பெண் குழந்தை, இன்னொரு இடத்துல ஃபாண்டா வாங்கி வந்து கொடு அப்படின்னு சொன்னாங்கனாக்கா ஒரு குழந்தை, இது என்னது கொக்கோ கோலா வாங்கி வந்து கொடுன்னு சொன்னாங்க, இல்லை கோட் வேர்ட்ஸ் பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் தனியாக ஒரு ஆளாக போனீங்கனாக்கா அவங்க சொல்லலை அப்படின்றது தான் தெரியும். ஆனால் அந்த கோட் வேர்ட்ஸை டீகோட் பண்ணுறதுக்குனே அங்கே என்ன பண்ணுற ஆள் இருக்கிறாங்க. அதன் மூலமாக உதாரணத்துக்கு ஒரு கேள்விப்பட்டேன், வெள்ளிக்கிழமை போய் டாக்டரை பாருமான்னு சொன்னாக்கா பெண் குழந்தை, திங்கக்கிழமை வந்து டாக்டரை பாருன்னு சொன்னாக்கா ஆண் குழந்தை. ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு கோட் வேர்ட்ஸ் வச்சுருக்காங்க. இந்த கோட் வேர்ட்ஸ் போடுவாங்க தான் அந்த ஸ்கேன் சென்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கனாக்கா என்ன குழந்தை அப்படின்றத வெளியே சொல்கிறாங்க. ஆனால் வரக்கூடிய பேஷண்ட்டுக்கும் புரியாது, அதை டீகோட் பண்ணுறதுக்குன்னு அதை விளக்குவதற்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு குரூப் இருக்கும், அவங்க காசு கொடுத்து அவங்க இந்த மாதிரி ஆட்களை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். திரளான மாணவிகள் பங்கேற்ற பாரம்பரிய உணவு திருவிழா புதுச்சேரி மாநகர திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. புதுவை திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியின் நாட்டு நலப்பணி திட்டத்தின் சார்பில் நடைபெற்று வரும் 7 நாள் சிறப்பு முகாமில் 3ஆம் நாள் நிகழ்ச்சியாக பாரம்பரிய உணவு திருவிழா நடைபெற்றது. இதில் பள்ளியின் ஆங்கில விரிவுரையாளர் சிவப்பிரியா வரவேற்புரை வழங்கினார். மேலும் பள்ளியின் கணித விரிவுரையாளர் கலியமூர்த்தி வாழ்த்துரை வழங்கினார். மனையியல் துறை விரிவுரையாளர் தெய்வகுமாரி, விரிவுரையாளர் பிரசன்னலட்சுமி, கணினி ஆசிரியர் மலர்விழி, நூலக ஆசிரியர் மேனகா ஆகியோர் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மணக்குள விநாயகர் கல்லூரியின் உணவியல் துறை தலைவர் பேராசிரியர் கவிதா,
சிறப்பு விருந்தினராக பங்கேற்று வளர் இளம் பருவம் மகளிருக்கு தேவையான ஊட்டச்சத்தும் உணவு முறைகளும் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார். திருவண்டார் கோயில் பள்ளியின் ஓவிய ஆசிரியர் ஆனந்தராஜ் பள்ளி மாணவிகளுக்கு வேஸ்ட் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் குறித்து செயல் விளக்கம் அளித்தார். குறிப்பாக பள்ளி மாணவிகள் உணவு திருவிழாவின் போது பல்வேறு ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை வீட்டில் தயாரித்து எடுத்து வந்து காட்சிப்படுத்தினர். பள்ளி நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் தமிழ் விரிவுரையாளர் கலைவாணி பாண்டியன் ஆகியோர் நன்றி உரை வழங்கினர். இந்த விழாவிற்கான ஏற்பாட்டினை பள்ளியின் விரிவுரையாளர்கள் ஆசிரியர்கள் அலுவலக ஊழியர்கள் உள்ளிட்டோர் மேற்கொண்டனர். புதுவையில் தொற்று எண்ணிக்கை வேகமாக குறைய தொடங்கியுள்ளது. கடந்த ஒரு நாளில் புதுச்சேரி மாநிலத்தில் ஒருவருக்கு மட்டுமே தொற்று ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மாநில அளவில் ஒரு நபருக்கு மட்டுமே கடந்த 24 மணி நேரத்தில் தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளது பெரும் ஆறுதலை தருகிறது. மேலும் தொற்று காரணமாக உயிர் பலி ஏதும் கடந்த ஒரு நாளில் ஏற்படவில்லை. கடந்த மாதங்களை விட தற்பொழுது தொற்று எண்ணிக்கை புதுச்சேரியில் வேகமாக குறைய தொடங்கியுள்ளது. இதுவரை 1962 நபர்கள் தொற்று காரணமாக இறந்துள்ளனர். மேலும் புதுவை மாநிலத்தில் உள்ள மருத்துவமனைகளில் 52 பேர் மட்டுமே தொற்று காரணமாக சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனை புதுச்சேரி மாநில சுகாதாரத்துறையும் உறுதிப்படுத்தியுள்ளது. இலவச அரிசி பெறாதவர்களின் ரேஷன் அட்டைகள் ரத்து செய்யப்படும் என புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் துறை கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுபற்றி புதுச்சேரி அரசின் குடிமைப்பொருள் வழங்கல் துறை விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரியில் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா இலவச அரிசி வழங்கும் திட்டத்தின்படி 2022 ஆண்டு பிப்ரவரி மற்றும் மார்ச் ஆகிய 2 மாதங்களுக்கான இலவச அரிசி வழங்கப்பட உள்ளது. அதாவது புதுச்சேரியில் உள்ள அனைத்து சிகப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு நபர் ஒருவருக்கு தலா 5 கிலோ வீதம் அனைத்து பகுதிகளிலும் இலவசமாக அரிசி விநியோகம் செய்யப்பட உள்ளது. ஆகவே சிகப்பு ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவரும் வழக்கம் போல் தங்கள் பகுதியில் உள்ள அரசு தனியார் பள்ளிக்கூடங்கள் மற்றும் சமுதாய நலக்கூடங்களில் இலவச அரிசியை வருகிற 20 தேதிக்குள் பெற்றுக்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. அதன்படி இலவச அரிசி பெற தவறினால் அவர்களின் ரேஷன் அட்டைகள் ரத்து செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. அரிசி விநியோகம் நடைபெறும் மையங்களுக்கு வரும் பயனாளிகள் அனைவரும் கண்டிப்பாக முகக்கவசம் அணிந்து வருவது மட்டுமில்லாமல் சமூக இடைவெளி கடைபிடிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இவ்வாறு புதுச்சேரி அரசு துறை சார்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக செவித்திறன் விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மாநகர பகுதியில் செவித்திறன் விழிப்புணர்வு நடைப்பயணம் மேற்கொள்ளப்பட்டது. உலக செவித்திறன் விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் காது மூக்கு தொண்டைத்துறை சார்பாக விழிப்புணர்வு நடைப்பயணம் மேற்கொள்ளப்பட்டது. புதுச்சேரி பிரதான கடற்கரை சாலையில் இந்த விழிப்புணர்வு நடைப்பயணம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஜிப்மரின் காது மூக்கு தொண்டை வெளிப்புற சிகிச்சை பிரிவு ராமநாதபுரத்தில் உள்ள ஜிப்மர் ஊரக சுகாதார மையம் மற்றும் குருசுக்குப்பத்தில் உள்ள ஜிப்மர் நகர்ப்புற சுகாதார மையம் ஆகிய 3 இடங்களில் காது கேளாமைக்கான பரிசோதனை முகாம்கள் நடைபெற்றது. இந்த முகாம்களில் காது கேளாதது கண்டறியப்பட்டு அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சைகள் மற்றும் அவர்களின் செவித்திறன் மேம்படுத்தவும் மேலும் காது கேளாமை ஏற்படுவதை தடுக்கும் உரிய ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இதில் ஜிப்மர் மருத்துவமனையின் மருத்துவ நிபுணர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் ஈடுபட்டனர். இந்த முகாமில் ஏராளமான நோயாளிகள் பங்கேற்று பயனடைந்தனர். புதுவையில் கனமழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 7 கோடி ரூபாய் நிவாரணம் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இதுபற்றி முதல்வர் ரங்கசாமி அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கடந்த 2021-2022 ஆண்டு வடகிழக்கு பருவமழையின் போது பாதிக்கப்பட்ட விவசாயிகள் சாகுபடி செய்த பயிர்களுக்கான நிவாரணத் தொகை 20,000 அறிவித்தபடி விவசாயிகளுக்கு நிவாரணத் தொகை 7,10,57,600 ரூபாய் நிவாரணத் தொகையை வழங்க அரசு ஆணை வெளியிட்டது. இதன் மூலம் புதுச்சேரி காரைக்கால் மற்றும் ஏனாம் பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் பயனடைவார்கள். கனமழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணத் தொகை புதுச்சேரி பகுதியைச் சேர்ந்த 6,054 விவசாயிகளுக்கு 5,97,11,200 ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த 731 விவசாயிகளுக்கு 97,55,800 ரூபாயும் ஏனாம் பகுதியைச் சேர்ந்த 231 விவசாயிகளுக்கு 15,90,600 விரைவில் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 7,000 விவசாயிகள் பயனடைவார்கள். இவ்வாறு புதுச்சேரி முதல்வரின் அலுவலக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் வேலைவாய்ப்பு முகாமில் பங்கேற்பவர்களுக்கு வசதியாக புதுச்சேரி மற்றும் காரைக்கால் புதிய பேருந்து நிலையங்களில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை அமைச்சர் அலுவலகம் தெரிவித்துள்ளது.
புதுவை தொழில்நுட்ப பல்கலைக்கழகமும் புதுச்சேரி அரசும் இணைந்து நடத்தும் வேலைவாய்ப்பு முகாம் புதுவை காலப்பட்டியில் உள்ள தொழில்நுட்ப பல்கலைக்கழக வளாகத்தில் 5ஆம் தேதி தொடங்கி 2 நாட்கள் நடைபெறுகிறது. தகவல் தொழில்நுட்பம், கணினி அறிவியல், மென்பொருள் நிர்வாகம், மருத்துவம், வங்கி சார்ந்த 150க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இதில் கலந்து கொண்டு தங்களது நிறுவனங்களில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு ஆட்களை தேர்வு செய்ய உள்ளது. இந்த வேலைவாய்ப்பு முகாமில் 10ஆம் வகுப்பு முதல் பிஎஸ்சி, பிடெக், எம்டெக், எம்பிஏ பட்டதாரி என அனைத்து தரப்பினரும் கலந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முகாமில் கலந்து கொள்வோரின் வசதிக்காக புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் புதுவை புதிய பேருந்து நிலையத்திலிருந்து காலாப்பட்டில் உள்ள புதுவை தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்திற்கு சிறப்பு பேருந்துகள் இயக்க ஏற்பாடு செய்துள்ளது. இந்த பேருந்துகள் காலை 7:50 முதல் மாலை 6 வரை இயக்கப்படும். அதேபோன்று காரைக்கால் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து அதிகாலை 4:15 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். இதனை புதுச்சேரி மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் அலுவலகம் உறுதிப்படுத்தியுள்ளது. மத்திய அரசின் துறை சார்ந்த திட்டங்கள் குறித்து விவாதிக்க மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி புதுச்சேரி வருகை தந்து முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து பேசினார். புதுச்சேரிக்கு வருகை புரிந்துள்ள மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் இணையமைச்சர் நாராயணசாமி புதுவை முதலமைச்சர் ரங்கசாமியை புதுவை சட்டப்பேரவையில் உள்ள அவரது அலுவலகத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். அப்பொழுது அவர் மத்திய அரசின் துறை சார்ந்த திட்டங்கள் செயல்படுத்தியது, எதிர்காலத்தில் செயல்படக்கூடிய திட்டங்கள் குறித்தும் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமியிடம் சிறிது நேரம் விவாதித்தார். அப்பொழுது புதுவை மாநில சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், வேளாண் அமைச்சர் தேனி ஜெயக்குமார், குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய் சரவணகுமார், அரசு செயலர் உதயகுமார் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி உடற்கரை இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் மற்றும் நகரக்குழு சார்பாக புதுச்சேரி மின்துறையில் ஓய்வு பெற்ற இளநிலை மற்றும் உதவி பணியாளர்களை பணியமர்த்துவதை கண்டித்து புதுச்சேரி மின்துறை தலைமை அலுவலகம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுவை மாநிலத்தில் படித்து முடித்து ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வேலைக்காக காத்திருக்கும் சூழலில் இளைஞர்களின் வேலை வாய்ப்பை பறிக்கும் நடவடிக்கை கண்டித்து நடைபெற்ற இந்த போராட்டத்திற்கு நகர கமிட்டி தலைவர் ரஞ்சித், உழற்கரை கமிட்டி தலைவர் நிலவழகன் ஆகியோர் தலைமை தாங்கினர். நகர செயலாளர் பிரதாப், உழற்கரை செயலாளர் சஞ்சய் ஆகியோர் இந்த போராட்டத்திற்கு முன்னிலை வகித்தனர். பிரதேச தலைவர் பாஸ்கர், செயலாளர் ஆனந்த் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். இப்போராட்டத்தில் நவீன், சத்யா, மாணவர் சங்க செயலாளர் பிரவீன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மேலும் மார்ச் 23ஆம் தேதி பகத்சிங் நினைவு தினத்தில் வேலை பிரச்சினை மற்றும் போதை கலாச்சாரத்திற்கு எதிராக புதுவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முற்றுகை போராட்டம் வாலிபர் சங்க பிரதேச குழு சார்பாக நடைபெறும் என்றும் அப்பொழுது போராட்டக் குழுவினர் தெரிவித்தனர். புதுவை மாநில அரசாங்கமே நேரடியாக ஊதியம் மற்றும் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி நகராட்சிகள் மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்துக்களை சார்ந்த ஊழியர்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் உள்ள நகராட்சிகள் மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்துகளில் ஏராளமானோர் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு அரசாங்கமே நேரடியாக ஊதியமும் ஓய்வூதியமும் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி பல நாட்களாக போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இதற்கு அரசு இதுவரை எந்த ஒரு தீர்வும் காணவில்லை. இதையடுத்து புதுச்சேரி நகராட்சிகள் மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த போராட்டத்தில் நகராட்சிகள் மற்றும் பஞ்சாயத்து ஊழியர்களின் சங்க நிர்வாகிகள் ஆனந்த் கணபதி, உதயகுமார், கணேசன், மாணிக்கம், ராதாகிருஷ்ணன் மற்றும் அரசு ஊழியர் சம்மேளன கௌரவ தலைவர் பாலமுருகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.